ஃபோர் கிசான் டாட் காம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். ஃபோர் கிசான் டாட் காம் உடைய உத்தேசம் புதிய மற்றும் சரியான தகவல்களை கொடுக்கிறது. எந்த பயிர்களுக்கான தகவல்களையும் ஃபோர் கிசான் டாட் காம்ல இருந்து பெறலாம். திருச்சி ஜில்லா லால்குடி தாலுகா திருமணவீடு கிராமம். எனது பேர் ராஜேந்திரன், திருமணவீடு கிராமத்தை சேர்ந்தவர். நான் வந்து ஒரு 20 வருஷம் வாழை வச்சுட்டு இருக்கேன். தற்போது ஒரு 2 ஏக்கர் வாழை வச்சுருக்கேன். இப்போ சார் இந்த பரிந்துரை படி இந்த நேச்சர் ட்ரிப் வைக்க சொன்னாங்க. இதுக்கு முன்னுக்கு வைக்கும்போது வாழை பார்க்கும்போது சாதாரண உரமும் நுண்ணுச்சத்து எப்போ உள்ள மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போவுக்கும் இப்போவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. இதுலேயும் நான் வந்து நேச்சர் ட்ரிப் போடாமல் ஒரு 10-20 வாழை வச்சுருக்கேன். இந்த நேச்சர் ட்ரிப் வச்ச வரைக்கும் இதுக்கும் அதிகமாக நல்லா மரம் அடர்த்தியாகவும் மரம் தடிமனாகவும் மட்டை கட்டளவும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது. இது வந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே ஒரு 12 சி 13 சி போகும்போது ஒரு 14 கிலோ 12 கிலோ 15 கிலோ வெட்டியிருந்தோம், அவரை வெட்டியிருந்தோம். இப்போ இருக்க அளவுக்கு பார்க்கும்போது 20 கிலோ வெட்டலாங்கிறது ஒரு இது இருக்குது. இல்லை, நாங்கள் கடைசி நேச்சர் ட்ரிப் வைக்கலை. இதை வைக்கும்போது தான் அந்த காய் ஊற்றலாம் எப்படிங்கிறது தெரியும். இது அடுத்த ட்ரிப் வைக்கணும், இதை வைக்கணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வாழை நல்லா இருக்குது. இதை நேச்சர் ட்ரிப் வச்சாவே வாழை கட்டாயம் கம்பு போட்டே ஆகணும். கம்பு போடாமல் வாழை வெட்ட முடியாது. அது இருக்க அளவுக்கு 20 கிலோ 25 கிலோ வருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, நோய் சக்தி எதிர்ப்பு இருக்குது. மட்டை காய்ச்சா உழுவில், அந்த வாழை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, மட்டை காய்ச்சா உழுவில. இந்த நேச்சர் டீ போக்கினால என்ன செய்யுதுன்னா, வேர்கள் இருக்குது எப்போது, சாதாரண எப்போது வேர்கள் இருக்கும். இது ஜல்லி வேர் அதிகமாக இருக்கனால அந்த உரத்தையும் கிறைக்குது. நடுவில் வந்து குப்பை போட்டிருந்தாலும் கிட்ட போட்டிருந்தாலும் அந்த குப்பை தன்மை இழுக்கக்கூடிய, நாங்கள் வாழைக்கு உரம் வைக்க மாட்டோம், குப்பையை கண்டும் பரப்புவோம். அப்படியும் போது நல்லா பரவலாக ஓடி போய் அந்த குப்பை சத்தம் எடுத்துக்குது. ரெண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க நல்லா கண்டுபிடி தெரியுது. வறட்சியும் தாங்குது. உரமும் கம்மியான உரம், நாங்கள் உரம் பரிந்துரை பண்ணியிருக்கோம், மண் மாதிரி எடுத்து அது என்னங்கிற பண்ணிருக்கோம். அந்த வச்ச உரத்தையும் எடுத்துக்குது. உரமும் குறைவான அளவு வச்சா போதும். இதுக்கு ஏக்கருக்கு 10 முட்டை 15 முட்டை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பரிந்துரை பண்ணுறாங்களோ விவசாயம் மூலயமா அது அந்த உரத்தை வச்சா போதும். ரெண்டாவது, அந்த கொன்னைங்க நல்லா வாட்டம் சாட்டமாக நல்லா ஒரு வாட்டமாக நல்லா போ வாழை தார் இருக்குது. இது வைக்கிறாலே ஒரு 7 கிலோ கூட வரும் போகிறது. ரெண்டாவது, இந்த நூல் புழு உருவதை கட்டுப்படுத்தும் போகிறது. நூல் புழு இல்லை, நாங்கள் வேறெல்லாம் பறித்து பார்த்தோம். முன்னுக்கெல்லாம் பார்த்தா காயம் பட்டிருக்கும், வேர் வந்து மெயின் வேர் முடிச்சு முடிச்சா இருக்கும். இப்போ அந்த இதே காணாம். இந்த அதிகமாக இது வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும் போது நேச்சுரல் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி இருக்கும் போகிறது. அதனால் இந்த நூல் புழு தாக்குதல் இல்லை, அதில் நிச்சயம் அதில் இல்லை. நாங்கள் பறித்து ஒரு 10 மரத்தை அதிலையும் பார்த்துட்டோம். அதை பார்க்கும்போது அந்த வேர் முடிச்சு வேரில் காயம் ஒன்று அதெல்லாம் இல்லை. வேர் பிளெயினாக வெளில ஒயிட்டாகவே இருக்குது, பியூர் ஒயிட்டாகவே இருக்குது வேர் வந்து. அப்போ அதில் வந்து எதுவுமே இல்லை, நல்ல முறையில் இருக்குங்கிறது நாங்கள் பார்த்துட்டோம். வந்து இந்த நேச்சர் டிப்பு ரொம்ப கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுதுங்க. இப்போ இந்த மெயின் வேர் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, அவ்வளோ உரகத்தை எடுக்காது. மெயின் வேர் ஜல்லி வேர்க்கு தான் அந்த உரகத்தை கம்ப்ளீட் கிளைக்க தன்மை இருக்குது. மெயின் வேர் வந்து சாதாரண மேலே நேராக ஓடும். சல்லி வேரும்போது பரவல்ல எக்கண்டம் பரவுது, சுற்றியும் பரவும் போது அது எங்கென்ன ஒரு சத்தம் எடுக்கணுமோ அந்த சத்தம் அதுக்கு வேண்டியப்பட்ட சத்தை எல்லாத்தையும் எடுத்துருது. நுண்சத்தையும் எடுத்துருது, எல்லா சத்தையும் அது கம்ப்ளீட்டு அந்த மரத்துக்கு என்ன வேண்டிய சத்தம் அதை கம்ப்ளீட் எல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி அந்த ஜல்லி வேர் தான் உண்டு. மெயின் வேர் கிடையாது. மெயின் வேர் வந்து ஒரு பக்கப்பழம் மாதிரி அதுக்கு மரத்தை தாங்கக்கூடிய சக்தியும் மரத்துக்கு ஒரு இது மாதிரி தான். அந்த ஜல்லி வேரில் தான் அதோட பயனே இருக்குது வந்து. ரெண்டாவது, இது என்னென்னா, உரத்தை எவ்வளவு கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வைக்கலாம். உரமும் விவசாயிகளுக்கு சொல்லுது. விவசாயிங்க இதை வந்து 200 பயன்படுத்தினா போதும். மறுபடியும் இதை வந்து தார் இன போகும்போது 7வது மாதமோ 8வது மாதமோ மறுபடியும் 200 வச்சுட்டோம்னா, ஏன்னு கிடந்த மழை காலத்தில் வேர்லாம் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிருக்கும். மழை பெஞ்சு அது அழுகி இருக்கும், மழை அது அதோடய தன்மை போயிருக்கும், வேர் தன்மை. இப்போ வைக்கும்போது மறுபடியும் அந்த ஜல்லிவேர் உண்டாகி இருக்க சக்தி எடுத்து கொடுத்து காய் ஊறுறதுக்கும் காய் வெயிட்டு வரதுக்கும் வரும். அதை மறுபடியும் 200 7வது மாதம் வைக்கணும். 700 கிராம் ஒரு ஏக்கருக்கு 700 கிராம் வைக்கணும். இந்த நேச்சர் ட்ரிப் ஆனது நன்மை செஞ்சு பூஞ்சானம். அதனால் என்ன செய்யுதுன்னா, வேர் எதுவும் தீமை செய்கிறது வராது. இந்த நன்மை செஞ்சு பூஞ்சானம் இருக்க அதை பெருக்கிடுது. வேர்லையும் ஜல்லிவேர்லையும் பெருக்கி அது என்ன செய்யணுமோ நன்மை செய்யணுமோ அதை செஞ்சுருது வந்து. வேறு நல்லா வேறு ஒட்டி நல்லா அலுவலக கீழே எவ்வளோ ஆழமாக போக முடியுமோ, சாதாரண மேலே வைக்காததுக்கு முன்னுக்கும் வச்சதுக்கப்புறம் இது ஆழமாக வந்து நல்லா பரவல் எக்கண்ட போயிட்டுருக்கு. இந்த நேச்சர் ட்ரிப் வந்து இதை வந்து உரத்தோடையும் கலந்து வைக்கலாம், இல்லை ட்ரிப்பில் வைக்கலாம். வாய்க்கா பாசனம் தண்ணி பாசனவங்க உரத்தில் கலந்து வைக்கலாம். இது ரெண்டும் நல்லா வேலை செய்யணும். நல்லா ஆரம்பத்தில் கொடுத்துருப்போம், 3வது மாதம் கொடுத்துருப்போம், 7வது மாதம் கொடுத்துருப்போம். 2 ட்ரிப்பு கரெக்டாக வைக்கணும். நடுவில் வைக்க வேண்டியதில்லை வந்து. 2 ட்ரிப்பு வச்சா போதும். அதுக்குள்ளே வேலையை நல்லா வேலை செய்யுது நேச்சர் டீம். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். கூடுதல் தகவல்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்கள்.